நான் என்னுடைய போன பதிவில் எப்படி இந்த நெகட்டிவ் எனர்ஜியை டீல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே, வெளியில் போயிட்டு வந்தால் காலம் வருது அப்படிங்கிற மாதிரி. நம்மளுடைய கலாச்சாரத்தில், சனாதன தர்மத்தில் ஒரு கலாச்சாரம் உண்டு, சமுத்திர ஸ்நானமாவது பண்ணணும் ஒரு தடவையாவது ஒரு வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. அப்போது ஏன் இந்த சமுத்திர ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா, உப்பு வந்து ஒரு நோயை, ஒருத்தருடைய உடம்பில் இருக்கிற நோயை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை உப்புக்கு உண்டு, தண்ணிக்கு அதை டிசால்வ் பண்ணுறதுக்கான தன்மை உண்டு. இன்றைக்கி வந்து புதுசு புதுசாக என்னென்னமோ வியாதிகள் வருது, அதை அது மேலேயோ அதை யார் உருவாக்கினாங்களோ அவங்க மேலேயோ நமக்கு எந்த விதமான ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. ஆனால் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, ரொம்ப சிம்பிள். என்னால் இப்போ வெளியில் போக முடியல, ஏன்னா இப்போ உலக அளவில் வந்து நிறைய இந்த லாக்டவுன் அப்படி இப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் நிறையா வந்திருக்கு. ஸோ சுலபமாக நீங்கள் எப்படி இதை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில குறிப்புகளை நான் வந்து உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன். ஓகே, இப்போ கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை, உங்களுக்கு எந்த நாள் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துக்கோங்க. காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரம் எதுவும் தெரியலையா, சரி, குருநாதா காப்பாத்துன்னு சொல்லுங்க, போதும். அது எந்த குருவோ, உங்களுடைய பாரம்பரிய குரு யார் இருக்காலோ அவள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வழிகாட்டின்னு இருக்கா. எதுவுமே தெரியலையா, நானும் என் முன்னோரும் வணங்கின அத்தனை தெய்வங்களுக்கும், என்னுடைய அத்தனை குலதெய்வங்களுக்கும் நாங்கள் வந்து சரணாகதி நமஸ்காரங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன், தயவு செஞ்சு என்னுடைய நமஸ்காரங்களை ஏற்று எனக்கு தெய்வ சக்தி கொடு. தெய்வ சக்தி ஒருத்தனுக்கு கிடச்சதுனாலே அவன் வாழ்க்கையில் என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதை மாதிரி நினச்சிட்டு, இந்த கையில் வச்சிருக்கிற இந்த கல்லூப்பானது என்னுடைய உடம்பில் இருக்கிற அத்தனை வியாதிகளையும், என்னுடைய சுத்தமொத்தத்தில் இருக்கிற அத்தனை டிசீஸ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, ஓகே, எல்லாத்தையும் அதை வந்து அப்சர்வ் பண்ணி டிசால்வ் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக தண்ணியில் போடுறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, அதை நீங்கள் ஒரு பக்கெட்டில் கைப்பிடி எடுத்துகிட்டு பக்கெட்டில் போட்டுட்டு அந்த பக்கெட்டு தீர்த்தத்தில் கங்கை சேவ யமுனை சேவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியம் குரு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா அந்த தண்ணியை கொஞ்சோண்டு கையில் எடுத்துட்டு, நானும் என்னுடைய முன்னோர்களும் வணங்கின அத்தனை குலதெய்வங்களுக்கும் அத்தனை தெய்வங்களுக்கும் என்னுடைய எங்களுடைய சரணாகதி நமஸ்காரங்களை சமர்ப்பணம் பண்ணுறோம், எனக்கு எந்த மந்திரமும் தெரில, நீ தான் மாதாவா பிதாவா குருவா தெய்வமாக இருந்து என்னுடைய உடம்புல இருந்தும் என்னுடைய குடும்பத்தோடைய இருக்கிற எல்லாருடைய உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு, என்னுடைய சுத்தமுத்த எல்லாரும் நல்லா இருக்கணும், எப்போதுமே சனாதன தர்மத்தில் எனக்கு மட்டும் இந்த படம் கொடுத்து கேட்குறதே கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், சர்வேஜனா சுக்கினோ பவந்து லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, இதுதான் நம்மளோட சனாதன தர்மம். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளியுங்க. முடிஞ்ச வரைக்கும், முடிஞ்சதுன்னா நேரம் கிடச்சதுன்னா, இப்போ திருச்செந்தூர், ராமேஸ்வரம், இல்லை இது வந்து இப்போ சமுத்திரத்து பக்கத்தில் இருக்கிற கோவில்கள், கன்னியாகுமரி, ரைட், கோகர்ணா, ஏன்னா அதெல்லாம் வந்து சமுத்திரத்து பக்கத்தில் இருக்கிறது. ஓகே, அங்கே மாதிரியான இடங்களுக்கு போய் நீங்கள் வந்து சமுத்திர ஸ்நானம் பண்ணி வேதாரண்யம், இன்னும் அற்புதமான இடம் அது. ஓகே, அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆற்றுக்கு வர முடியலை அப்படின்னா, அந்த தெய்வங்கள் எல்லாம் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு ஆற்றுலேயே நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்க. வாரத்துக்கு ரெண்டு தடவை இதை பண்ணுங்க. பண்ணிவிட்டு என்னைக்கெல்லாம் அதை பண்ணுறீங்களோ கொஞ்ச நேரம், ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி, அப்போ தான் பார்த்தேன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், நிறைய யாராவது அப்பாடா சுவாமி கடவுளே அப்படின்னு இப்படி கை கூப்பிடுவோம், ட்ரைன் 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 ஃபோன் அடிக்கணும்னா ஆற்றுல யாராவது மணி அடிச்சுட்டு இருப்பாள். அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பிளானை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்கள் எண்ண அலைகள் எல்லாம் அமோகமாக இருக்கும். உங்களை தேடி நிறைய பேர் வரணும். இந்நேரோட நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் வைப்ரேட் பண்ணுவேன். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அமோகமாக இருக்கும். இதை பண்ண உடல் ஆரோக்கியம் அமோகமாக இருக்கும். ஏன்னா உப்புக்கு வியாதியை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு, தண்ணிக்கு அதை டிசால்வ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. ஸோ இதை செஞ்சுட்டு வாங்கோ, நல்லா அமோகமாக பிரகாசிப்பேன், நல்லா அமோகமாக இருங்கோ, க்ஷேமமாக இருங்கோ, எல்லோரும் நல்லா அமோகமாக க்ஷேமமாக இருங்கோ.
சர்வே ஜனா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து குருநாதர் ஆசீர்வாதத்தில் அம்பாள் அனுகிரகத்தில் எல்லாரும் நல்லா அமோகமாக இருக்கும் ஆசீர்வாதங்கள்.